நல்லதா பாக்குறாங்கன்னா, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை அவர்கள் ரசிக்க விரும்பவில்லை என்று பார்க்கின்றேன். அது நல்லதுதான். அது யாராக இருந்தாலும் கூட அவர்களுடைய கட்சி வளர வேண்டும் நினைப்பாங்க. கூட்டணி கட்சியா இருந்தாலும் கூட பாஜகவை வளர்த்தணும்னு நினைச்சாங்கன்னா முட்டாள்கள். யார் அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் பெரும் தலைவர்கள், பெரும் தலைவர்கள் அவங்கெல்லாம். நான் இங்க இருந்துட்டு இன்னொரு கட்சியை வளர்த்தணும்னு நினைச்சா நான் முட்டாள். அரசியலை பொறுத்தவரை யாரும் நண்பர்கள் இல்லை. இதை எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி. தேர் ஆர் நோ பெர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் பாலிடிக்ஸ், நோ பெர்மனன்ட் எனிமீஸ் இன் பாலிடிக்ஸ். அரசியல் பொறுத்தவரை தலைவா கேள்வி கேட்டால் பதில் சொல்ல அலோவ் பண்ணும் தலைவா. இது ரேபிட் ஃபயர் AK-47 கேள்வி மாதிரி கேட்டால் நல்லா இல்லை தலைவா. அதனால் அரசியலை பொறுத்தவரை எனக்கு என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை, நிரந்தரமான நண்பர்கள் யாரும் அரசியலில் கிடையாது, நிரந்தரமான எதிரிகள் யாரும் அரசியல் கிடையாது. அவரவர்கள் அவர்களுடைய கட்சியை வளர்த்துவதற்கு இங்கே இருக்கின்றோம். ஆனால் கூட்டணி தலைவர்கள் என் மீது விமர்சனம் வைத்தாலும் கூட அதை வரவேற்கிறேன். ஏன்னா அவங்க கட்சி வளர்ச்சியை நாங்கள் நிறுத்துகின்றோங்கிற அவங்களுக்கு ஒரு கவலை இருக்குது. தவறு கிடையாது. அதை தாண்டி அவங்க வளரணும். அதுக்கு தான் அவங்க அந்த கட்சியில் இருக்காங்க. கேளுங்க தலைவர், அது நேரமும் காலம் வரும்போது பேசுகிறார். அது உங்கள் பிரச்சனை இல்லைனா, அது உங்கள் சேனல் பிரச்சனை இல்லை, உங்கள் எடிட்டர் பிரச்சனை இல்லை. அது தமிழக மக்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. நேரமும் காலமும் தேர்தலுக்கு என்ன ஒரு வருஷம் இருக்குது. அதை ஏற்கனவே சொன்னேன். பிரதம மந்திரி சொன்னது போல் ஹிந்தியில் சொல்லுவார், ஆப்கா துக்கான் கோலோக்கோ மே நெய்யூ அப்படிம்பார். அதாவது உங்களுடைய கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் எங்கள் அரசியல்வாதியாக இல்லைன்னு அதே தான் நண்பருக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. ஆனால் ஆளுநர் போயிருக்காரு நீங்கள் சொல்லி தானே எனக்கு தெரியும். நான் எப்பாடுக்கு போகிறேன். தேங்க்யூ கோச்சுக்கார். நன்றி. நம்முடைய பிரதமர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க பத்திரிகை நண்பர்கள்ட்ட, உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் TRP பிரேக்கிங் நியூஸ் கொடுத்து நான் எதுக்கு உங்கள் கம்பெனியை நடத்தணும் அப்படிம்பார். அதே தான் எனக்கு நான் சொல்கிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பிரதமர் வந்து 20 காலமாக சொல்கிறாரு. சில உள்கட்சி விஷயங்களை வந்து வெளியே பேசுகிறது நல்லா இருக்காது. என்னுடைய பதவிக்கும் அது அழகல்ல. மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து நான் டெல்லியில் என்ன பேசினாலும் கூட அதை நான் வெளியே பேசுகிறது என்னுடைய கடமை. அதனால் நேரமும் காலம் வரும்பொழுது நிச்சயமாக நான் பேசுகிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணா. அண்ணா, அது பிரஸுக்கு அதுக்கு என்னென்ன சம்மந்தம், உங்களுக்கு அதுக்கு என்னென்ன சம்மந்தம், கட்சிக்குள் நடக்கிற விஷயங்கள் நான் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ நிச்சயமாக அதை சொல்கிறேன். உங்கள் மேலே பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது. நீங்கள் காலையில் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிருக்கேன். இந்த பட்ஜெட்டை பத்தி நான் என்ன பேசாம இருக்கேன் மேடம். நாளைக்கு நாளைக்கு நான் அதை பேசும் பொழுது இது எல்லாத்த பத்தி நான் பேசுறேன் மேடம். தேங்க்யூ ரொம்ப நன்றி தலைவர். நான் கமலாலய பிரஸ் மீட்டை நான் சொல்றேன் தலைவர். பட்ஜெட்டை பத்தி பேசாம இருக்கேன். நானும் அதிகமா கர்நாடகாவில் இருக்கிறனால நாளைக்கு நாளைக்கு நான் பேசுறேன். வந்து நன்றி.